ஒரு அருமையான வெயிட் லாக் ஜூஸ் செஞ்சு காட்டுறேன் பால். உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது, நல்லா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும், க்ளோவா இருக்கும், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, நம்ம வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு கேரட் எடுத்திருக்கேன், இந்த கேரட்டோடைய தோலை மேல சீவிக்கிடுவோம். இப்போ கேரட்டை சீவியாச்சு, இதை வந்து நம்ம இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம். கேரட்டை வந்து துண்டு துண்டா நறுக்கி போட்டாச்சு, இது இப்படி இருக்கட்டும். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், இதை மேல உள்ள தோலியை சீவிக்கிடுவோம். இஞ்சியோடைய தோலை சீவியாச்சு, இதையும் நம்ம கேரட்டோட நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ இஞ்சியையும் கேரட்டையும் துருவியாச்சுப்பா, இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம், மூடி போட்டு மிக்சியில் அடிச்சுக்கொண்டு வரேன். இப்போ இஞ்சியையும் கேரட்டையும் அடிச்சுட்டு வந்தாச்சு மிக்சியில், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கிடுவோம். தக்கா தேவையில்லை. இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கோம், இதை கட் பண்ணிக்கிடுவோம். இதில் உள்ள வெளுதை எடுத்துருவோம். இப்போ ஆரஞ்சு பழத்தை நம்ம இதில் புழிஞ்சுக்கிடுவோம். இப்போ ஆரஞ்சு பழத்தை ஃபுல்லாக நம்ம புழிஞ்சாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குது, இதில் ஒரு அரை பீஸ் எடுத்துக்கிடுவோம், இதில் புழிஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து இது வந்து பட்டை பவுடரு, இதை வந்து பட்டையை வந்து நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்ல நம்மளுடைய கெட்ட கொழுப்பையெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. தேன் விட்டுக்கிடுவோம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுக்கிடுவோம். இது அப்படியே நம்ம பட்டை போடுற இதில் போட்டோம்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு திட்டு திட்டாக நிற்கும், அதனால் இதில் தேனில் நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, ஒரு அருமையான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு கேரட்டு, ஒரு ஆரஞ்சு, அரை எலுமிச்சம்பழம், இது ஒரு ஆளுக்கு கரெக்டானது. இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும், நம்ம எப்பயுமே நல்லா இளமையாக இருப்போம், நல்ல ஒரு ஆயுஸும் நீடிக்கும். இதில் வந்து வைட்டமின் ஏ இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, இதனால நம்மளுக்கு இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம்னா இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு அதிகரிக்கும். இதை டெய்லி குடிக்கணும்னாலும் காலையில் நம்ம வந்து ஒரு 11 மணி போல் இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மள வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர், மூல சதைகளெல்லாம் நம்மளுக்கு நல்லா கரைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஜூஸ் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், வெயிட்டும் நல்லா குறையும். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.